வணக்கம், கெலிங்கிங் பீச் பார்த்துட்டு வந்தப்பறம் நமக்கெல்லாம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. எல்லாருமே அங்கங்கே கிடைக்கிற கடையில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு விட்டமின் சி ட்ரிங்கும் அப்படியே இளநீரும் வாங்கினோம். இங்கே இளநீர் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒன்று வாங்கினா மூணு பேர் கூட குடிக்கலாம். இளநீர் கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு தராங்க. இங்கேருந்து மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணி தான் நம்ம புரோக்கன் பீச்சுக்கு போகணும். டிரைவர்ஸ் நம்ம கூடவே வர்றதுனால நமக்கு மேப் பார்க்கணும், யார்ட்டையும் விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக கண்ணை மூடிட்டு அவங்க காட்டுற வழியில் போயிட்டே இருக்கலாம். என்ன குடிக்கிற? இதுதான் ஏஞ்சல் பில்லபங் போகிற வழி. சன்ஸ்கிரீன் போடாமல் கண் வந்துடாதீங்க. நான் லாராக்கு கேப் கொண்டு வந்தேன், பட்டு காரை விட்டு இறங்கும் போதே அது பறந்து போயிடுச்சு. பட் செம்ம வெயிலாக இருந்துச்சு. ஏதோ அன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் ஓகேவாக இருந்ததுனால பரவாயில்லை. இல்லைனா அங்கே கூட கேப் பிக்கும் நம்ம வாங்கிக்கலாம். ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன்ற மாதிரி போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்கோம். எப்போ வரும்னே தெரில. பட்டு போகிற வழியும் ஒரு மாதிரி கடலெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கேயும் அப்படி தான் நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க கைட் கூட வந்து. இந்த இடத்துல என்னென்னா, நம்ம அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் கடலை. ஸோ நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படியே பாறைக்கு நடுவே மோதுறதுனால வேவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு சம்டைம்ஸ் அப்படியே பயங்கர சத்தமாக இருக்கும். பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரமாக உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கலாம் இந்த இடத்துல. வந்தாலே தகுமா தூமலை கேட்கிறீதா
ஃபுல்லாக ஆல் ஆக்டிவிட்டீஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் நம்மளை நம்ம தான் தெரிஞ்சு பண்ணுறோம். ஸோ வர ரிஸ்கையும் நம்ம தான் ஏற்றுக்கணும். அங்கங்கே இப்போ இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து காசு தான். இப்போ நம்ம புரோக்கன் பிரிட்ஜ் வந்துட்டோம். இதுவும் அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டல் பேக்கு போய் சன்செட் பார்க்க போகிறோம். இப்போ கார் பார்க்கிங் வர்றதுக்கு மறுபடியும் நடக்கணும் அங்கேருந்து. அது ஒரு மறுபடியும் ஒரு 15 to 20 minutes ஆச்சு. நெக்ஸ்ட்டு நான் உங்களை கிறிஸ்டல் பே பீச்சில் இருந்து பார்க்குறேன். பாய்.